ஹாய் டேடஸ், சேனலோட டிஸ்க்ளைமர். இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணுற எல்லா டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். எந்த ஸ்டாக்கை நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பை பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஓன் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். வாங்க இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் சொல்லி முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் வந்துட்டு மார்க்கெட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ஈவினிங் அப்போ வந்து நல்லா ரெக்கவரி ஆகி கொஞ்சம் பையிங் ஜோனுக்கு வந்து வந்துருச்சு. இது ஏன் அப்படி வந்துருச்சுன்னா, ஸோ ஈவினிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ வந்துட்டு பை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் இந்த அளவுக்கு வந்து மேலே ஏறிடுச்சு. நம்ம சேனலில் ரெகுலராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா 18638 அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ். அந்த இடத்த இன்னும் பிரேக் பண்ணல. அந்த இடத்த பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா அந்த இடங்கிறது இந்த இடம் தான், இங்கே பாருங்கள். ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பியூராக புல் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து உள்ளே போயிடும். இப்போது அந்த இடத்த பிரேக் பண்ண முடியாமல் வந்து தவிச்சிட்ருக்கு. ஸோ அது பிரேக் பண்ணுறதுக்கு முக்கியமாக சப்போர்ட் நமக்கு தேவைன்னா எஃப்ஐஏவோட சப்போர்ட் தேவை. ஏன்னா அவங்க வந்து பணத்தில் கொட்டினா மட்டும்தான் நம்ம மார்க்கெட் வந்து மேலே போவோம். ஓகே, இல்லை இப்போ அவங்க வந்து வரல, செல்லிங் பண்ணுறாங்க, பியர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பியர் மார்க்கெட்டில் போகிறதுக்கானவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஸ்டில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பிளாக் கலர் லைன் போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, 18599 18500 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரணும். ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் இந்த இடத்துல ஒரு வாட்டி ரிஜெக்ட் ஆயிருக்கு, திருப்பி இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. இப்போது இந்த இடத்த பிரேக் பண்ணி கீழே வராத வரையும் நம்ம பியர் மார்க்கெட்டும் இல்லை, பெருசாக பிரேக் அவுட் பண்ணி மேலே போகாத வரையும் நம்ம ஒரு புல் மார்க்கெட்டே இல்லாமல் நடுவிலேயே சுற்றிட்டு இருக்கோம் இந்த மார்க்கெட்டு. இப்போது எஃப்ஐஎஸ் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 385 கோடி ரூபா அப்படிங்கிற அளவுக்கு ஃபுல்லாக வந்து பை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஐ வந்து கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. இப்போது டிஐ செல் பண்ணாலுமே கொஞ்சம் இஷ்யூஸ் கிடையாது. ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்துட்டு பையிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கிடுகிடுன்னு மேலே போக ஆரம்பிச்சிடும். ஏன்னா எஃப்ஐஎஸ் வந்துட்டு அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து பயங்கரமாக போடுவாங்க, 1000 கோடி 2000 கோடி அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக போட்டுருப்பாங்க. அவங்க போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணிட்டோன்னா பியூராக நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு புல் மார்க்கெட்டுக்குள்ளே போயிடுவோம் அப்படியான ஒரு விஷன் வந்து இருக்குது. பார்க்கலாம் பொறுத்திருந்து அவங்க வந்து நாளைக்கு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம வந்து செக்டர் வைஸ் பார்க்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது இன்றைக்கி பெருசாக வந்துட்டு சம்பவம் பண்ண பெரிய செக்டர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஐடி செக்டர் தான். 549 பாயிண்ட் செல்லிங் பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க, மீடியா, மெட்டலு, எஃப்எம்சிஜி இது எல்லாமே ஒரு செல்லிங் ஜோனுக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணல. அப்படியே நம்ம கீழே பார்த்தோன்னா மிட்கேப் ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்காங்க. இருக்கையிலேயே வந்துட்டு இன்றைக்கி பயங்கர ரேஞ்ச் அதிகமாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டாக்ஸு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா, ஸ்மால் கேப்பு, இன்ஃப்ரா, ஃபினான்ஸு, பேங்க் நிஃப்டின்னு சொல்லிட்டு பையிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஆட்டோ ஸ்டாக்கே கொஞ்சம் அதிகமாக பை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக சின்னதாக ஒரு ரிசர்ச் பண்ணோம். ஏன்னா ஆட்டோ சேல்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ வரக்கூடிய இந்த மாதமும் வந்துட்டு ஆட்டோ சேல்ஸ் அதிகமாக இருந்தால் இந்த குவார்ட்டரில் வந்துட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சின்ன ரிசர்ச் பண்ணி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருந்தோம். மேபி அதனால் கூட இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இந்த செக்டரை ஃபோக்கஸ் பண்ணி பை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கதான் வந்து பார்க்குறேன். அடுத்தது இப்போ நம்ம பார்த்தோன்னா ஆட்டோ செக்டரை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் நம்ம ஃபில்டர் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்டாக் வந்து ஃபில்டர் பண்ணியிருந்தோம். அந்த 4 ஸ்டாக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஈச்சர் மோட்டார், பஜாஜி, ஹீரோ மோட்டார், டிவிஎஸ் மோட்டார். அதில் நம்ம 2 ஃபில்டர் பண்ணி ஒரு ஷார்ட் டேர்முக்குன்னு எடுத்தோம். ஷார்ட் டேர்ம்னா இந்த புல் மார்க்கெட்டில் அது இல்லாமல் ஷார்ட் டேர்ம் ஸ்டாப் லாஸ் வச்சு ரன் பண்ணுற மாதிரி. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாக் ஃபில்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து ஹீரோ மோட்டார், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் மோட்டார். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு டிவிஎஸ் மோட்டர் பார்ப்போம். டிவிஎஸ் மோட்டரை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1270 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் அப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 1300 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. அந்த டைமில் வந்து நம்ம பை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி 1332 ரூபா அப்படின்னு வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 30 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு நமக்கு இப்போதைக்கு கையில் வந்து லாபம் இருக்குது. ஸோ இப்போது இது மேலே வந்துட்டு ஃபுல்லாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டுருக்கனால மேலே எங்கே போய் ரிவர்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த மாதம் எண்டில் ஆட்டோ சேல்ஸோட ரிசல்ட் வரும், எவ்வளோ சேல்ஸ் அதிகமாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அதை பேஸ் பண்ணி இந்த மாதம் வந்துட்டு எண்டில் வந்து ஆட்டோ சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதாவது டூ வீலர் சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா, பர்டிகுலர் டிவிஎஸ் மோட்டார், ஹீரோ மோட்டார்லாம் அதிகமாக போயிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணி அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வர வரையும் வச்சுருந்துட்டு செல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இன்டர்மீடியட்டாக இல்லைப்பா எனக்கு இதுவே போதும்னு யாராவது நினச்சிங்கன்னா கையில் இருக்க ஸ்டாக்கை வந்து அங்கேயே செல் பண்ணிட்டு நீங்கள் வெளில வந்துடலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த யுவர் ரிஸ்க் நீங்கள் வந்துட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க, இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்கேஸ் மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்காத விதமாக ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா
இது ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஸ்டாக், 1270 ரூபா ஸ்டாப் லாஸ் அந்த இடத்த ஹிட் பண்ணிடுச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக கூச்சா போடாமல் அந்த இடத்துலேருந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சு வந்துடணும். ஏன் இது இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரைஸ் ஆகி மேலே போயிட்டுருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்க்குன்னு உள்ள என்ட்ரியாக இருப்போம். ரிவர்ஸில் ஆகும்போது சரி நல்ல ஸ்டாக் தான், நம்ம திருப்பி வரும்போது செல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன ஹோல்ட் பண்ணுவோம். அது என்ன ஆயிடும்னா அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்துட்டு பயங்கரமாக ஒரு 30%-50% கீழே போயிடும். திருப்பியும் ரிவர்ஸில் ஆகி மேலே வந்து நம்ம வாங்கின ப்ரைஸை தாண்டதுக்கு சில மாதம் மட்டும் இல்லை சில வருஷம் கூட ஆகிக்கும். அந்த மாதிரி போயிட்டு ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு என்ட்ரி எடுக்கிறது முன்னாடி கிளியராக இருந்துக்கணும். லாங் டேர்முக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பியர் மார்க்கெட்டில் கீழே நல்ல குட்டாக ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸ் கிடைக்கும் போது அங்கே போய் பை பண்ணோம். ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் இந்தமாதிரி புல்லிஷ் மார்க்கெட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா அது ப்ராஃபிட்டோ லாஸோ ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு பேசாமல் விளாண்டணும். இதுதான் வந்து இருக்கிற மெத்தடு. ஸோ இதை பேஸ் பண்ணி எடுங்க. ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு எடுத்துட்டு இல்லை ரிவர்ஸில் அது அது லாங் டேர்ம் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் வந்து பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நல்ல ஸ்டாக்கை கூட நீங்கள் ஓவர் வேல்யூவில் வாங்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு சிக்கலில் போய் முடியும். அடுத்தது ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ மோட்டார்ஸ், அதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 3044 சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 2851 ரூபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அன்னைக்கு வந்து மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2892 ரூபா, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2904 ரூபா, ஆல்மோஸ்ட் ஒரு 12 ரூபா கிட்டே வந்துட்டு மேலே ப்ராஃபிட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டில் நம்ம டார்கெட் கிட்டே கொஞ்சம் ரீச் ஆகிட்ருக்கோம். ரீச் ஆகும்போது கண்டிப்பாக நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஹோல்ட் பண்ணிவிட்டு வந்து வரலாம். இதெல்லாம் வந்து ஏன் வந்து ஒரு அப்டேட்டடாக சொல்லிட்டு இருக்கேன்னா ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் ஸ்டாக் இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப பயங்கரமாக காஷனாக இருக்கணும். ஏன்னா ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரேடிங் மெத்தடில் இது ஒன்று தான் பெரிய சிக்கல். ஏன்னா நீங்கள் ஷார்ட் டேர்ம் பண்ணும்போது மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டாக்கான எல்லா ஸ்டாக்கையும் முடிச்சு விட்ருவாங்க. அதனால் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணிக்க வேண்டியது ஒரு இது. ஸோ ஆட்டோ ஸ்டாக்கு ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு. அதில் ரெண்டு ஸ்டாக் ஃபில்டர் பண்ணியிருக்கோம், ஒன்று வந்து டிவிஎஸ் மோட்டார், இன்னொன்று ஹீரோ மோட்டார்ஸ். ரெண்டுமே நம்ம எதிர்பார்த்தபடி நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதம் எண்டில் ஆட்டோ சேல்ஸோட ரிசல்ட் வரும்போது நம்ம திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி வந்து மெர்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனால் கொஞ்சம் எஃப்ஐஎஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் விற்கிற மாதிரி ஐடியா இருக்கும். இந்த ஸ்டாக்கு நல்லா இறங்கினே வருது. ஸோ இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது 1-2, 1-2 பை பண்ணி நம்ம ஆவரேஜ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இந்த பேங்க்கு மெர்ஜ் ஆகி ரிசல்ட் வரும்போது கண்டிப்பாக மேலே வரும். பட் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் இது நடக்காது. இட் வில் டேக் சம் மந்த்ஸ் ஆர் இயர்ஸ், கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுத்துக்கும் நம்ம வந்துட்டு திருப்பியும் இல்லை வந்து ஒரு ப்ராஃபிட் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நம்மளால் பேஷன்ஸாக இருக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ஸ்டாக்லேருந்து என்ட்ரி கொடுங்க. ஏன்னா இது இன்னும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்த சப்போர்ட் லெவலான 1528 ரூபா வரையும் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பெரிய புல் மார்க்கெட்லேயே வந்து இப்போ இது கீழே இறங்குது அப்படின்னா ஸோ அந்த மெர்ஜிங் நடக்கிற வரையும் கொஞ்சம் இந்தமாரி தான் போயிட்டுருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஒரு பேஷன்ஸாக அவங்களால் இருக்க முடியும். நம்ம வந்து ஒரு லாங் டேர்முக்கு கழிச்சுலாம் வந்துட்டு அமௌண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வரலாம். அது இல்லாமல் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா ஃபண்டமெண்டலாக ஒரு நல்ல பேங்க்கு, உங்களுக்கே தெரியும் ப்ரைவேட் செக்டர்லேயே ஒரு நம்பர் ஒன் பேங்க்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான். இது எடுத்தால் கௌதம்னு சொல்லிட்டு பேங்க்கில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால் ஒன்று ஒன்றா வாங்கி ஆவரேஜ் பண்ணினே வந்தோன்னா திருப்பியும் நமக்கு ரிவர்சல் ஆகி மேலே வரும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வரும். திருப்பியும் சொல்லிட்டேன், இது எடுக்கிறதுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு ரொம்ப வருஷங்கள் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது 6 மாதம் இல்லை 2-3 வருஷம் கூட ஆகும். அவ்வளோ பேஷன்ஸாக நம்மளால் வெயிட் பண்ண முடியும்னா மட்டும் ஒரு ஒரு ஸ்டாக்காக எடுத்து என்ட்ரி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அடுத்தது நம்மளது ஆல் டைம் ஃபேவரட் டாடா பவர். டாடா பவர் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி ஒரு கன்சாலிடேஷன் ஜோன்லேயே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டான இந்த இடம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆல்மோஸ்ட் வந்து 200-202 ரூபா இருக்கும்போது அந்த இடத்த வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோ மூமெண்ட் ஸ்டாக் தான் டாடா பவர். டக்குன்னு ரேலி ஆகி மேலேயும் ஓடாது, டக்குன்னு ரேலி ஆகி கீழேயும் வராது. அதாவது எப்படி சொல்லுன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி பொறுமையாக தான் போகும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 216 ரூபா, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரூபாலேருந்து 15 ரூபா கிட்ட நம்ம அந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து ஒரு லாபத்தில் இருக்கும். இதோட டார்கெட் பார்த்திங்கன்னா 282 ரூபா. ஸ்டில் இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஏன் நம்ம சொல்ல அப்படின்னா டாடா பவருங்கிறது ஒரு ஃபியூச்சர் நோக்கி ஒரு நல்ல ஸ்டாக்கு. நம்ம இது ஹோல்ட் பண்ணோம் கொஞ்சம் ஓவர் வேல்யூவில், ஓவர் வேல்யூனா 282 ரூபாங்கிறது இப்போது இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டு ஓவர் வேல்யூ. நம்ம வாங்குறது வந்து ஒரு 200 ரூபா 180 ரூபாய்க்கு அங்கெல்லாம் நிறைய பேர் அக்குமுலேட் பண்ணியிருப்பீங்க. ஷார்ட் டேர்முக்கு யாராவது இல்லை ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வரணும்னா
₹282 அங்கே போயிட்டு ஒரு சின்னலாக ரிவர்சல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணால் புக் பண்ணிவிட்டு வெளில வந்துடலாம். அடுத்தது நம்ம இந்த ஐடி இண்டெக்ஸ் பற்றி நிறைய பேசணும். ஸோ இதில் வந்துட்டு நிறைய வந்து செல்லிங் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இருக்கிற இண்டெக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஹையஸ்ட் செல்லிங் இண்டெக்ஸே வந்து ஐடி தான். இல்லை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டாக் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று வந்து இன்ஃபோசிஸு, இன்னொன்று வந்து விப்ரோ. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக சொல்லலாம், இது வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்டாக்கு. ஐடிலாம் திருப்பி ரெக்கவர் ஆகி வர வரையும் பொறுமையாக இந்த மாதிரி இறங்கிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஃபர்தராக கீழே இறங்கி உடச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வரக்கூடிய ரிசல்ட் காலங்களில் எப்படி ரிசல்ட் தராங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இயர்லலாம் நல்ல ரிசல்ட் காட்டிட்டாங்க. இப்போது மார்க்கெட் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும், அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை இவங்களால் மீட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல்லிங் பண்ணி போயிட்டுருப்பாங்க. அது இல்லாமல் யூஎஸ்லேயும் வந்துட்டு ஐடோ ரிசல்ட் சரியாக வரல அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் இங்கே வந்து பயங்கரமாக ஒரு அஃபெக்ட் வரும். ஸோ அதனால் கீழே இறங்கிறங்க கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண வேண்டியதாக இருந்தால் பண்ணலாம். அது ஒரு லாங் டேர்முக்கு. ஷார்ட் டேர்முக்கு இல்லைந்து நீங்கள் இப்போதைக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லாம் ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இல்லை அடுத்தது இன்னொன்று புதுசாக நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா டிசிஎஸ் ஆட் பண்ணலாம். பட் ஸ்டில் இன்னும் டிசிஎஸ் வந்துட்டு ஒரு பையிங் ஜோனுக்குள்ளே வரல. பையிங் ஜோனுக்குள்ளே வரும்போது நம்ம சேனலில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி வந்துச்சு அப்படின்னா நம்ம அங்கேயும் அதை வந்துட்டு ஒன்று ஒன்று அக்குமுலேட் பண்ணலாம். ஏன்னா அது ஒன்று ஒன்றா தான் பண்ண முடியும். ஏன்னா 3000 ரூபாய்க்கு மேலே இருக்குது, நம்மளால் அவ்வளோ போட்டுலாம் எடுக்க முடியாது. ஒன்று ஒன்றா தான் நம்மளாலே வாங்க முடியும். பொறுமையாக வந்து ஒன்று ஒன்று அக்குமுலேட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா விப்ரோ, இன்ஃபோசிஸு. ஸோ இப்போதைக்கு டிசிஎஸ் வந்துட்டு ஒரு நம்ம ரேடாரில் வச்சுக்கலாம். வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி கையில் உள்ள சரக்கு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா, புதுசாக வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பண்ணுற ஒரு லைக்கு தான் மோட்டிவேட்டாக இருக்குது இன்னொரு வீடியோலாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திடீர்னு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் கொஞ்சம் பழைய வீடியோ ரெஃபர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு, ஏன்னா நம்ம வந்து ஒரு கனெக்டடாக இருக்கும். கனெக்டிங் டாட்ஸாக தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஏன்னா ரெகுலராக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் நடுவில் வந்துட்டு என்ட்ரி எடுத்து எங்கேயும் ட்ராப்லாம் மாட்டிக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.